Hi, hello friends. Welcome to our channel. Itsmenits. Ellarkum oru periya good morning. Innikku video vandha edha pathi na Karthigai Deepam special pathi da. So, eppadi work management, family management, festival and the time la correct ah celebrate pandrom abindra time management pathina video na innikku share pannirken. Adu koodave Karthigai Deepam ku nam eppadi ella velak ethalam, eppadi ethna nalladhu abindra tips iyum unga kuda share pannikiren. Innikku vandha na simple ana menu da plan pannirken. Ena nama seekrama pona da seekrama veettukku vandu 6 mani குள்ள நம்ம அந்த பூஜை எல்லாம் முடிச்சிட்டு விளக்கேத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் அதனால நான் இன்னைக்கு வந்து தக்காளி பிரியாணி லஞ்சுக்கும் காலையில வந்து பிரேக்பாஸ்ட்க்கு உப்புமா வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உப்புமாக்கு வந்து தேங்காய் சட்னி பிளஸ் தக்காளி பிரியாணிக்கு வந்து ரைத்தா சோ இதுதான் என்னோட மெனு பிளான் காலையில as usual வந்துட்டு 5 மணிக்கு எந்திரச்சிட்டேன் சிம்பிளான மெனு தான் இருந்தாலும் நான் 5 மணிக்கு எந்திரச்சதுனால தான் எந்திரச்சாதான் வந்துட்டு நம்ம பூஜைக்கான ப்ரீ प्रिपरेशंस மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போக முடியும் ஈவினிங் வந்து பூ பொட்டு அதெல்லாம் வெச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் அதனால நான் காலையில கிளம்பிறதுக்கு முன்னாடியே விளக்குகளை தொடச்சு மஞ்சள் குங்குமம் அப்புறம் பூ அதெல்லாம் வெச்சி ரெடி பண்ணிட்டு கூடவே வந்துட்டு வாசல்லையும் தொடச்சு அந்த நிலவுகள்லாம் தொடச்சு விட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன் பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக டெலிட் ஆகிடுச்சு ஸோ அது வந்து வீடியோவில் காமிக்க முடியல நான் விளக்கேற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே கிச்சனில் வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணுவோம்ல அது பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வாசலில் வந்து ரெண்டு விளக்கு ஏற்றிட்டேன் நான் வந்து கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் ஸோ அதை ஆஸ் யூஷுவல் ஏற்றிட்டு குளிச்சுட்டு வந்து நான் கிச்சன் வேலைகளை பார்ப்பேன் கிச்சனில் வந்துட்டு நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல ஸோ தக்காளி பிரியாணி ஏன்னா தக்காளி பிரியாணி உப்புமா அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதனால் நான் ரெசிபிஸ் எதுவுமே இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணல வெறுமனே நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு விளக்கு ஏற்றினேன் அப்படின்றத பற்றி தான் மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ கைஸ் ஸோ இப்போ வந்து நான் ரெடி ஆகிட்டேன் சிம்பிளான மெனுவை பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு விளக்குக்கெல்லாம் வந்துட்டு பூ பொட்டு இதெல்லாம் வச்சாச்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஈவினிங் வந்துட்டு நம்ம எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெங்கெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றிட்டு வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றிட்டால் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஸோ சிம்பிளாக மெனுவாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு ஒர்க்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் ஸோ 8 o'clock லாகின் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் 8 o'clock பண்ணேன்னா 5 o'clock நான் கிளம்பிடுவேன் ஸோ 5:10, 5:15க்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன் வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம் டாடா பாய் ஈவினிங் நான் ஆஃபீஸ் விட்டு கிளம்பி வரும்போது வழியிலேயே வந்துட்டு ஒரு இலையும் அதுக்கப்புறமா நைவேத்தியத்துக்கு வந்து பொரி உருண்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ வீட்டுக்கு வந்த உடனேயும் கூட்டி எல்லாம் பெருக்கிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜைக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த இலையை வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி அதாவது ஒவ்வொரு விளக்குக்கும் ஒவ்வொரு இலை அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம எப்போவுமே விளக்கு ஏற்றும்போது வெறும் தரையில் வச்சு ஏற்றக்கூடாது அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இப்போ பூஜை அறையில் எப்படி நம்ம ஸ்டாண்டில் தானே ஏற்றுறோம் அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட்டோ இல்லை இலையோ இல்லை வெத்தலையோ எதுனா ஒரு திங்ஸ் மேலே தான் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அதுக்கு வந்து ஒரு பூ வைக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் குட்டி குட்டியாக இலையை வந்து கட் பண்ணி எங்கெங்கே நம்ம விளக்கு வைக்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா வீட்லேயே உட்காந்து எல்லா விளக்குக்கும் வந்துட்டு எண்ணெயும் ஊற்றிட்டேன் திரி வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் காலையிலேயே ஸோ அது எல்லா விளக்குக்கும் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் கரெக்டாக 5:50க்கு வந்துட்டு நான் டிவி முன்னாடி உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அந்த நம்ம திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுவாங்கல்ல ஸோ அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பார்த்தேன் கரெக்டாக 6 மணிக்கு அங்கே வந்துட்டு விளக்கு ஏற்றிருந்தாங்க ஸோ அதை பார்த்து நல்லா மனசார ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன் அப்புறம் விளக்கேற்றுறதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நம்ம எப்போவுமே வீட்டிலருந்து விளக்கேற்றி அப்படியே வாசலுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஒளியை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் கொண்டுட்டு வரணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வாசலில் தான் விளக்கேற்றணும் வாசல்லேருந்து ஏற்றிட்டு 1 by 1 அப்படியே படிப்படியாக மேலே வந்து நம்ம பூஜை அறையில் இருக்கிற நம்ம யூஸ்வலாக ஏற்றக்கூடிய விளக்கை ஏற்றணும் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் எப்பயுமே வாசல்லேருந்து தான் விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் வெளிச்சத்தை வெளியிலேருந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் வீட்டிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ இது வந்து ஞாபகமாக நம்ம பண்ணணும்
இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம எங்கெங்கே விளக்கு வைக்கணும் அப்படின்னா, நம்ம மெயினாக நினைக்கிற எல்லா இடங்களையுமே வைக்கலாம். மினிமம் வந்துட்டு 27 விளக்கு ஏற்றணும், மேக்ஸிமம் நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் ஏற்றலாம். நான் வந்து மோர் தென் 30 விளக்கு ஏற்றிருந்தேன்னு நினைக்கிறேன், சரியாக கவுண்ட் பண்ணலை. அதுக்கு எங்கெங்கே வச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்டு வாசலில் ரெண்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா மோட்டார் பைப், அதாவது நம்ம நல்ல தண்ணி பைப்பு போர் போட்டிருக்கிற அந்த மோட்டார் பைப்பு, அந்த மோட்டார் கிட்டையில் ஒன்று வச்சேன். அதுக்கப்புறமா எல்லா வாசல்களையும் வச்சேன், லைக் நம்ம மெயின் என்ட்ரன்ஸு, அப்புறம் ஹாலுக்கு என்ட்ரன்ஸு, பெட்ரூம்க்கு என்ட்ரன்ஸு, கிச்சன் பெட்ரூமு, அந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம எங்கெங்கே புழங்குறோமோ எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு ஒளியை கொண்டுட்டு வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு விளக்கேற்றியிருந்தேன். ஸோ விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா டிவியில் வந்துட்டு யூடியூப்பில் ஆன் பண்ணி நான் எஸ்பிபி சார் பாடின அந்த அருணாச்சலினி சிவமானநாதனி அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலையை பண்ணேன். யூஸ்வலாக வந்துட்டு திருவண்ணாமலையில் அந்த சாமியை ப்ரே பண்ணிவிட்டு அந்த தீபாராதனையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாட்டை கேட்கும்போது நம்மளறியாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், கேட்க கேட்க அப்படியே நம்மளுக்கே புல் அரிச்சிரும். ஸோ வந்து நான் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நான் அந்த சாங்கை ப்ளே பண்ண விட்டுட்டு உட்காந்து ஃபுல் சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். நீங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புல்லரிக்கும். என்ன சொல்கிறது, அவர் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக பாடியிருப்பார். மியூசிக் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், நம்ம சாமிக்கு வந்துட்டு இலை அந்த மாதிரி படையல் அந்த மாதிரி போடும்போது இலை வந்துட்டு அந்த தலைப்பகுதி வந்து சாமிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி வைக்கணும். அது வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த ஒரு டிப். அதுக்கப்புறமா இது வந்து யாரும் எனக்கு சொல்லலை, இந்த டம்ளரில் வந்துட்டு நான் தண்ணி வச்சுருக்கேன், அது வந்து வெள்ளி டம்ளர், அதில் வந்து நிரம்பி தண்ணி வச்சுருக்கேன். சிவன் சாமி வந்துட்டு உஷ்ணத்தில் இருக்கிறவர், அதுக்கு வந்து நம்ம கூல் பண்ணணுன்றதுக்காக ஒரு டம்ளர் நிறைய நான் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யாரும் சொல்லலை, ப்ரொசீஜரானும் தெரியல, எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சாமி பாட்டு, அதாவது சிவபுராணம், கோளறுபதிகம், அதுக்கப்புறமா வந்துட்டு கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் அந்த பாட்டு, இந்த மூணும் நான் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய பூஜையை கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் நம்ம இதில், அதாவது ஹிந்துஸ் ஃபெஸ்டிவல்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் வந்து இந்த கார்த்திகை தீபம் தான். அது ஏன்னு தெரியல, நம்ம பட்டாசு வெடிக்கலாம், அதுக்கப்புறமா கலர்ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் போடலாம், அப்புறம் வீடு நிறைய விளக்கேற்றி வைக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல். ஸோ இந்த மாதிரி தான் நான் செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம், என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு கைண்ட் ரிக்வெஸ்ட்டு. அண்டு மோரோவர் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நித்யா. டாடா, டேக் கேர்.